இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்களுக்கு ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு இடுக்கண் அழியாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்து வந்து ஒரு அற்புதமான குரல்களை பார்க்க போறோம். இது பொருட்பாலில் வந்து வர அதிகாரம். எப்பவுமே வந்து துன்பம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், துன்பம் வந்தா நம்ம அதை நினைச்சு வருந்துவோம், துன்பம் இருந்தால் அதை நினைச்சு துடிப்போம், அதுதான் வந்து மனித இயல்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் வள்ளுவரோட பார்வையில நம்ம பார்க்க போறோம். ஏன் வள்ளுவரோட பார்வையில நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவம் என்பது வாழும் வழி அப்படின்னு தெரிஞ்சீங்க. நம்ம வாழ்றதுக்கான வழிதான் வள்ளுவம். ஸோ இந்த திருக்குறள் சொல்லப்பட்டது எல்லாமே வந்து வாழ்க்கைக்கான கருத்து தானே தவிர நம்ம வேற எதுக்கும் இதை சொல்லப்படல. எப்பவுமே வாழ்ந்து முடிச்சுட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து வர சந்ததி வந்து வாழ்றதுக்கு வழியை சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த திருக்குறள். திருக்குறளை யார் ஒருத்தன் தன்னோட கைப்பொருளா கொள்றானோ அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய அளவில் வரணும். எனவே அதுக்கான தொடக்கம் தான் இது. என் அன்புக்குரிய மாணவர்களே, இந்த திருக்குறளை வந்து வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாம அதை உள்ளார்ந்து யோசிச்சு நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய எல்லா விஷயமும் அடையணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து திருக்குறள் வந்து நீங்க நினைச்சது எல்லாமே கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, முதல் குறள் 621வது குறள், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில். இப்ப வாழ்க்கைன்றது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ், ஒவ்வொரு நிகழ்வா நடந்துகிட்டே போகும். ஏதோ ஒரு கெட்டது நம்ம நடக்குது அப்படின்னா கெட்டது வந்து கலங்குவோம். ஸோ அந்த கலங்குற நேரம் வந்து அதை குறைச்சிக்கிட்டே வர்றதுதான் வந்து நம்ம அறிவாளித்தனத்துக்கு. நம்ம ஒரே விஷயத்தை நினைச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா வந்துட்டு இருக்கலாம், ஒரே விஷயத்தை நினைச்சு ஒரு மாசம் ஃபுல்லா அழுதுட்டு இருக்கலாம், ஒரே விஷயத்தை நினைச்சு ஒரு நாள்ல அழுதுட்டு இருக்கலாம், ஒரே விஷயத்தை நினைச்சு ஒரு மணி நேரம் அழலாம், ஸோ இல்லை வந்து 10 நிமிஷம் அழலாம். அது ஒவ்வொருத்தரோட அந்த மெச்சூரிட்டி, அந்த அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த விஷயத்தை வச்சு அந்த நம்ம துடிக்கிற நேரம், நம்ம துன்பப்படுற நேரம் வந்து மாறும். ஸோ இங்கே வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துன்பம் வந்துச்சா இடுக்கல் வருங்கால் நகுக, துன்பம் வந்தா சிரிங்க அப்படின்றார். நகுதல் அப்படின்னா சிரித்தல் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சார் துன்பம் வந்தா சிரிக்க முடியும் அப்படின்னு நீங்களும் கூட கேட்கலாம். அப்படி ஏன் சிரிக்க சொல்றாருன்னா, அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில். நீங்க ஒரு விஷயம் வந்து நம்ம கெட்டது நடந்து போச்சு, அந்த கெட்டதையே நினைச்சிட்டு இருந்தா அடுத்து வர விஷயத்தையும் கோட்டை விட்டுருவோம். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதையே நினைச்சிருந்தா அடுத்து வரதை வந்து கோட்டை விட்டுருவோம். ஆனால் அடுத்து வரதை வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா, அந்த துன்பத்தை கடந்து போவது எப்படி கடந்து போக சொல்றது, ஒரு சிரிச்சு ஒரு சிரிப்பு நகுதல், எனக்கிட்டே வந்துட்டல்ல என்னை துன்பப்படுத்துறல்ல அப்படின்னு ஒரு சிரிப்பு அப்படின்னு ஒரு சிரிச்சா, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில். ஸோ இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம இடுக்கண் வரும்போது நகுதல்ன்றது வந்து அந்த விஷயத்துக்கானது கிடையாது. அடுத்து வர விஷயத்த, அடுத்து வர விஷயம் வந்து நாளைய ஆக்ஷன் வந்து இன்றைய ஆக்ஷனை சார்ந்து இருக்கு, இல்லை அடுத்த ரெண்டு ஆக்ஷன் கான்சிக்யூட்டிவ் ஆக்ஷன் இருக்கு, தொடர்ச்சியா ரெண்டு செயல் இருக்கு. அதாவது இந்த செயலை சார்ந்துதான் அடுத்த செயல் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த செயலை வந்து கெட்டதா இருந்தா கூட அதை கடந்து போறதுக்கான ஒரு வழியை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நகுதல். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில். இதுதான் முதல் குறள். அடுத்தது இரண்டாவது குறள் பார்ப்போம். இரண்டாவது குறள் வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது குறள்ல வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்ல தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். வெல்ல தனைய இடும்பை, வெல்ல தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்துள் உள்ளக்கெடும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வெள்ளம் போல அட்பாட்னு வருது, அடிச்சுக்கிட்டு வருது, நம்மளை வந்து போட்டு நம்மளை வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற மாதிரி. வெள்ளத்தனை இடும்பை அறிவுடையான், இந்த துன்பத்தை எதிர்கொள்றதுக்கு நமக்கு உள்ள கருவி எதுனா அறிவு. வெள்ளத்தனை இடும்பை அறிவுடையான் உள்ளத்துள் உள்ளக்கெடும், அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளத்தை தான் வந்து பாதிக்கும். சரி, என்னடா இப்படி நடந்து போச்சே அப்படின்றது. இப்போ இந்த வெள்ளம் போக வர துன்பம் வந்து அந்த அறிவுடையவனோட மனசுல அவன் நினைச்ச மாத்திரத்துலயே அதை வந்து அங்கேயே அழிச்சு, மனசே அழிச்சிடலாம், உள்ளத்துள் உள்ள கடும்.
உள்ளத்திலேயே வந்து அதை அழிச்சிடணும். அதை உள்ளம் தாண்டி உடலுக்கோ உடலை தாண்டி அறிவுக்கோ நம்ம அந்த துன்பத்தை கொண்டு போக கூடாது. நம்ம உள்ளத்திலேயே அதை அழிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த பாதிப்பு கிடையாது. அந்த துன்பம் வந்து வெளிப்பட சார் என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி அது உள்ளத்தை தாண்டி வரும்போது தான் அது தர துன்பங்கள் ஜாஸ்தி. ஸோ அதுதான் வெள்ளத்தனை இடும்புறை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் உள்ளத்துள் உள்ள கெடும் அப்படின்றார். ஸோ எனவே உள்ளத்திலேயே வந்து நம்ம அந்த துன்பத்தை அழிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை வந்து அறிவு. அறிவால நமக்கு ஏற்படுற துன்பத்தை நம்ம அழிக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றார். அடுத்த குரல் பார்ப்போம். அடுத்த குரல் வந்து 623 குரலுக்கு போக போறோம். 623 குரல் என்னன்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படின்னா என்ன, துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம். துன்பம் வரும்போது துன்பப்படாம இருக்கவங்க வந்து துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, துன்பம் வரும்போது துன்பப்படாம இருக்கவங்க தான் வந்து துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவங்க. துன்பம் வரும்போது எப்படி துன்பப்படாம இருக்கிறது? துன்பத்தோட நோக்கமே நம்மள துன்பப்பட வைக்கிறது தான். சரியா, நம்மள ஒருத்தன் வந்து இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம். நம்மளை வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கான், கலாச்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன். அப்போ அவன் என்ன தான் பண்ணாலும் அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே அதை வந்து கண்டுக்காமையே இருக்கும். அப்போ அவன் என்ன ஆயிடுவான், செமையாக காண்டாயிடுவான்ல. ஏ சே என்னப்பா இவன் எதை சொன்னாலும் வந்து எதுவுமே அசையாமல் இருக்கானே, எதுக்குமே வந்து ரியாக்டே பண்ண மாட்டானே. அதுதான் இப்போ துன்பத்தோட நோக்கமாக அதான். துன்பம் வந்து நம்ம எதிராளி மாதிரி தான், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதுதான் அன்புக்குரிய மாணவர்கள், துன்பம் வரும்போது நம்ம துன்பப்படாம இருந்தோம்னா கண்டிப்பா அந்த துன்பம் வந்து நம்மளை பார்த்து தோத்துட்டு ஓடும். அடுத்த குரல் பார்ப்போம். 624 குரல், மடுத்தவாய் எல்லாம் மடுத்தவாயெல்லாம் பகடண்ணன் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து. மடுத்தவாயெல்லாம் மடுத்தவாயெல்லாம் பகடண்ணன், பகடு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பாத்துங்க, அந்த எருது. அதாவது எருது வண்டி இழுத்துட்டு போகுது, இழுத்துட்டு போகும்போது வழியில வந்து ஏதோ ஒரு கல்லுல மாட்டிட்டு இழுக்க முடியாம இருக்கு வச்சுங்களேன். அப்ப இழுக்க முடியாம ஒரு தம் கொடுக்கும், ஒரு புஷ் கொடுக்கும், ஒரு முயற்சி. எப்பெல்லாம் தடை வருதோ அப்ப நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும், ஒரு முயற்சிய அதிகப்படுத்தணும். மடுத்தவாயெல்லாம் பகடண்ணன், நமக்கு அது அந்த எருதானது அதுக்கு அந்த இழுவிசை போதாதப்ப, தடைப்பட்ட தடை வரப்ப எப்படி வந்து முயற்சியை கூட்டுதோ, உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. அந்த மாதிரி ஒருத்தன் விடாமுயற்சியோட இருக்கவங்கிட்ட, அந்த மாதிரி ஒருத்தன் விடாமுயற்சி இருக்கவங்கிட்ட இந்த துன்பமே துன்பப்படும். டோட்டலா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துன்பத்துக்கு துன்பம் தர சொல்றாரு. ஏய் துன்பம் தானே, துன்பத்துக்கே துன்பம் தரணும். மடுத்த வாயெல்லாம் பகடண்ணன் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அப்படின்றார். அப்ப துன்பத்துக்கு எப்ப துன்பம் தர முடியும், நம்ம விடாமுயற்சியோட இருந்தாதான் துன்ப முடியும். மடுத்த வாயெல்லாம் பகடண்ணன் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அப்படின்றார். சரி, அடுத்த குரல் பார்ப்போம். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். எப்பவுமே வந்து துன்பம் வந்து அப்படியே அப்படியே வந்து ஒரு வாட்டி வந்து மெல்ல தொட்டுலாம் போகாது, அப்படியே ஒன் பை ஒன் அடுக்கி வரினும் அடுக்கடுக்கா வரணும். துன்பம் எப்படி வரும், அடுக்கடுக்கா வரணும். அடுக்கி வரினும் அழிவிலான், அடுக்கி வரினும் அழிவிலான் அப்படின்னா என்னன்னா, நம்ம துன்பம் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து அதை கண்டு தோழாம இருக்கவன் அழிவிலான். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கப்படும். இங்கேயும் பாருங்க, துன்பம் துன்பப்படும் சொல்றாரு. இப்போ டோட்டலா அந்த முழுமையா அவர் என்னன்னா, துன்பத்துக்கு துன்பம், அப்ப நம்ம அழிவிலானா இருந்தா துன்பத்துக்கு துன்பம் தரலாம், நம்ம அழிவிலானா இருந்தா துன்பத்துக்கு துன்பம் தரலாம். அடுத்தது பார்ப்போம். அழிவிலான்னா கலங்காம இருக்கிறது தான். ஸோ கலங்காம இருக்கணும், தொடர்ச்சியா என்ன பண்ணாலும் அந்த மனோதைரியம் இருக்கணும் அப்படின்றாரு வள்ளுவர் பெருந்தகை. அடுத்தது, அற்றேம் என்று அல்லற்படுபவோ, அற்றேம் என்று அல்லற்படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். ஒரு பொருள் வரும்போது அதை வந்து ஓம்பணும், ஓம்புதல். ஓம்புதல் அப்படின்னா போற்றி பாதுகாத்தல், பாதுகாத்தல்.
அதாவது செல்வம் வந்து போது இதை பெற்றோமே என்று பற்று கொண்டு காத்தறியாதவர் வறுமை வந்த போது இழந்தோம் என்று அல்லற்படுவாரோ. ஸோ காக்கிறதுன்ற ஒரு தொழில் காக்கிறது நம்ம வந்து இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா பெற்றேம் என்று ஓம்புதல். ஓம்புதல்ன்றது ஒரு தொழில். ஓம்புதல் என்னா காத்தல் அர்த்தம். ஓம்புதல் என்றா பாதுகாத்தல் அர்த்தம். செல்வம் வரும்போது நம்ம அதை பாதுகாத்தோம்னா அது போறதுக்கான வழி இருக்காது. அப்படி பாதுகாக்கல அப்படின்னா புலம்பலுக்கு நம்ம போயிடுச்சே அப்படின்னு ஒரு புலம்பல் நமக்கு வரும். அதான் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அந்த பாதுகாக்கிறத பண்ணாதவங்க போகும்போது கலக்கப்படுவாங்க, பொருள் போகும்போது வருத்தத்துக்குரியவங்களும் ஆவாங்க. அதான் அற்றேயம் என்று அல்லப்படுவோ பெற்றேயம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அடுத்த குருவர் இலக்கம் உடம்பிடும்பை கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். இப்ப யாரு மேல் மக்கள் அப்படின்றது ஒரு சொன்னது. இப்ப இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த வலி இருக்கும் இல்லையா. இலக்கம் உடம்பிடும்பை என்று அதாவது உடம்பு வந்து இடும்பை அடையக்கூடியதான். உடம்பு வந்து துன்பப்படக்கூடியதுதான். உடம்புன்னு ஒண்ணு நம்ம கையில இருந்தா அது வந்து கண்டிப்பா ஃபீவர் வரும், தலைவலி வரும், உடம்பு வலி வரும், கொரோனா வரும், எல்லாம் தான் வரும். இந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி உடம்பு வந்து அதுக்கான இலக்கம் தான். இலக்கம் உடம்பிடும்பை என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். அப்படி ஐயோ வந்துருச்சே அப்படி சொல்லிட்டு இல்லாம அப்படி கலங்காம சரி என்ன பண்ணும் இது ஒரு கை பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி துணிவோடு இருக்கவங்க தான் மேல் மக்கள் அப்படின்றார். அதுதான் ஒழுக்க நெறியா கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் அப்படின்னாரு. ஸோ இதுதான் இப்ப மேலோர். அந்த மேல்ன்றது மேலோர் தான். யாரு மேலோர் அப்படின்னா தனக்கு அந்த உடம்பு வந்து துன்பப்படும் போது, தன்னோட உடம்பு துன்பப்படும் போது கலங்காம இருக்காங்க பத்தியா. கலங்காம அடுத்தது என்ன செய்யணும் யோசிக்கிறாங்க பத்தியா. அவங்க தான் மேல் மக்கள். கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம். கலக்கத்தை கையாரா கொள்ளலன்னா என்னன்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நான் கலங்குன்னு வச்சுங்களேன் எனக்கு அடுத்தது வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியாம போயிடும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படி. எப்பவுமே ஒரு செயல் நடக்குதுன்னா அடுத்தது என்ன அப்படின்ற தீர்வு, அதுக்கான தீர்வு என்ன, அடுத்தது என்ன, அதுக்கான தீர்வு என்ன, அடுத்தது என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு இருக்கணும். ஐயையோ இப்படி நடிச்சே, ஐயையோ 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 அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட இருக்கக்கூடாது. ஸோ இலக்கம் உடம்பிடும்பை என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இப்ப இன்பத்தை இப்ப நம்ம வெறும் ஏதோ ஒரு வேலை செய்யறோம் வச்சுங்களேன், வேலை செஞ்சா வந்து கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு முயற்சி இருக்கு, அந்த முயற்சியில பெயின் சம் அமௌண்ட் ஆஃப் பெயின் இருக்கும், ஒரு வலி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப வந்து இடும்பை இயல்பு தான்ப்பா பெயின் வந்து இட் இஸ் நார்மல். இடும்பை இயல்பென்பான் யாரு, இன்பம் விளையான் இன்பத்தை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானதுன்னு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு நினைக்கிறவன் வந்து இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இல்லைன்னு. அதனால அந்த இடும்பையினால அவனுக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் பிறந்தை சொல்றாரு. இன்பமானதை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது என்று தெரிந்திருப்பவன் துன்பம் வந்த போது துன்பம் உறுவது இல்லை. துன்பம் வரும்போது துன்பம் உறக்கூடாது அப்படின்றதுதான் துன்பம் உறுதல் இளன். துன்பம் வரதான் செய்யும், துன்பம் வரும்போது துன்பப்படக்கூடாது அப்படின்றார் வள்ளுவர் பெருந்தகை. அடுத்தது இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்தல் துன்பம் உறுதல் இளன். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்தில் துன்பம் உறுதல் இளன். ஒரு இன்பம் வரும்போது அப்படியே டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கான்னு அப்படி ஆடிட்டு இல்லாம அப்ப சாந்தமாறின வந்து துன்பம் வரும்போது ஓன்னு ஒப்பாரிக்க மாட்டான். ஐயோ இப்படி நடிச்சு எடுத்து ஒப்பாரிக்க மாட்டான். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதலன். அடுத்த விஷயம் பார்ப்போம். இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. நமக்கு சிறப்பு வரணும் வச்சுங்களேன், இவ்வளவுதானே நடந்துச்சு, இது நடந்தாலும் ஓகேதான். இன்னாமை இன்பம் எனக்குளின். இன்னாமை இப்படி தப்பு எப்படி துன்பம் நடந்தது எப்ப இன்பமா நம்ம எடுத்துக்கிறது, அதான் மனசு நம்ம பாக்குற பார்வை. ஓகே கொரோனா வந்துடுச்சு நம்மளால வீட்டை விட்டு வெளியே போக முடியல அப்படின்றத காட்டிலும் சரி பரவாயில்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. ஸோ அப்படி ஒரு துன்பத்தை வந்து அவன் இன்பமா எடுத்துக்கிறவனை வந்து அவனோட ஒன்னார் ஒன்னார்னா யாரு, பகைவர் தான். பகைவரே வந்து அது பகைவர் விரும்பத்தக்க சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் பிறந்தேஸ்வரர். இதுல வந்து
பகைவர் விரும்பத்தக்க சிறப்பு அப்படின்றார். இப்ப மறுபடியும் வந்து இந்த 10 குறளோட சாராம்சத்தை பார்ப்போம். 10 குறளோட சாராம்சம், இடுக்கன் வரும் துன்பம் வரும்போது ஃபர்ஸ்ட் சிரிக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து அடுத்ததை வந்து நம்ம கரெக்டா பெஸ்டா பண்ண முடியும். இடுக்கன் வருங்கால் நகுக, அதுதான் வந்து வள்ளுவர் சொல்ற ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்றார். இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்றது அவர் சொல்ற மொத விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிரிக்க சொல்றாரு, சிரிங்க சிரிங்க சிரிங்க, துன்பம் வரும்போது சிரிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அறிவு. நம்ம அறிவால ஒரு நிறைய அடுக்கடுக்கா துன்பத்தோட இயல்ப சொல்றாரு. துன்பம் வந்து வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். உள்ளத்திலேயே வச்சு கொண்டுடுறாத, வெளியே கொண்டு வராத, எதை இடும்பை துன்பத்தை உள்ளத்துக்குள்ளேயே பொசுக்கு நசுக்கு அப்படின்றார். உள்ளத்துள் உள்ள கெடும் துன்பம் வந்தா உள்ளத்துள் இடும்பைக்கு இடும்பை படுப்ப, இடும்பைக்கு துன்பம் வந்தா அதை பார்த்து துன்பப்படாத, துன்பம் வந்தா இடும்பைக்கு இடும்பை படுப்ப, இடும்பைக்கு துன்பம் வந்தா துன்பப்படாத, துன்பப்படாம இருக்கிறது ஒரு நல்ல மைண்ட் செட் அப்படின்றார். இடும்பைக்கு இடும்பை படாதவர், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பப்படாத அப்படின்றார். அடுத்தது மடுத்த வாயெல்லாம் பகடண்ணன், அது ஒரு உதாரணத்தோட நமக்கு எப்பெல்லாம் தடை வருதோ உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. ஒரு முயற்சி மடுத்த வாயெல்லாம் பகடண்ணன், அந்த எப்பெல்லாம் வந்து நமக்கு தடை வருதோ அப்ப வந்து அந்த அதை வந்து உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அப்படின்றாரு. மடுத்த வாயெல்லாம் பகடன்னு உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அப்படின்னு வரும்போது என்னன்னா, இடுக்கன் தடை வரும்போது தகர்த்தெறி, தடை வரும்போது தகர்த்தெறி அப்படின்றது தான் வந்து இந்த குறளோட விளக்கம். நீ வந்து ஒரு முயற்சி, ஒரு பெருமுயற்சியோடு அடுக்கி வரினும் அழிவிலான் அழியாத உற்ற இடுக்கன் இடுக்கப்படும். நீ அழிவிலானா இருக்கணும் அப்படின்றது தான் வள்ளுவ பெருந்தகையோட கூற்று. நீ அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கட்படும், அவங்கிட்டதான் துன்பமே துன்பப்படும் அப்படின்றார். அவங்கிட்ட அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கட்படும் அப்படின்றாங்க வள்ளுவர் பெருந்தகை. சோ அழிவிலானா இருக்கணும், நம்ம வந்து துன்பம் வந்தவொடனே பார்த்து அழிஞ்சு போற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது அடுத்த கருத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா, அற்றேயம் என்று அல்லற்படுவோர். நம்ம வந்து ஓம்புதல் பண்ணணும், அதாவது நம்ம பண்ண வேண்டிய காலகட்டத்துல ஒரு ஓம்புதல் இருக்கணும். ஓம்புதல் இருந்தாதான் வந்து நம்ம வாழ்க்கையில நல்லா போக முடியும் அப்படின்றாரு வள்ளுவர் பெருந்தகை. அடுத்தது, இலக்கம் உடம்பிடுவிக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதா மேல். சோ மேல் மக்களா மாறணும்னா நம்ம கலங்க கூடாது. கலங்காதிருமே திருமணமே, உன் கவலை எல்லாம் மாறும் ஒரு தினமே அப்படின்ற மாதிரி கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல், கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் அப்படின்றார். கலங்காதீங்க அப்படின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான். இடும்பை இயல்பு எப்ப அது இயல்பு அப்படின்னு சொல்லிடுறியோ அப்ப அதனால உனக்கு துன்பம் கிடையாது, இயல்பு தான்டா அப்படின்றத வந்து இன்பம் விளையான் இடும்பை இயல் என்பான். ஒரு இன்பத்தை தேடி போகும் போது அங்க துன்பம் வர்றது இயல்புதான். இன்பத்தை வந்து விரும்பாதவன், இன்பம் விளையான் இன்பத்தை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது, இன்பத்தை விரும்பக்கூடாது துன்பம் இயற்கையானதுன்னு நினைச்சா அவனுக்கு துன்பம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்தில் துன்பம் உறுதல். எப்ப வந்து இன்பம் வரும்போது செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கானோ அப்ப துன்பம் வரும்போது அவனுக்கு அதனால துன்பத்தால ஒரு தீங்கு நேராது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இறுதி குரல், இன்னாமை இன்பம் என கொளின். இப்ப ஒரு கெட்டதையே வந்து நல்லதா நினைக்கிற பணப்பக்கம், கெட்டத நல்லதா நினைக்கிற மனப்பக்கம். இந்த 10 விஷயங்கள் தான் இந்த வள்ளுவர் பெருந்தகை இடுக்க நலியாமை என்ற அதிகாரி சொல்லியிருக்காரு. ஒரு துன்பம் எப்பெல்லாம் வருதோ இந்த குரலை பாருங்க. இந்த 10 குரலும் பார்க்கும்போது உங்க துன்பத்தை எப்படி சந்திக்கணும், துன்பத்தை எப்படி எதிர்கொள்ளணும், எல்லா விஷயமும் நமக்கே புரியும். இதெல்லாம் திருக்குறள் வந்து ஒரு லைஃப் ஸ்கில் புக்கு, திருக்குறள் வந்து ஒரு வாழ்க்கை நெறிமுறைக்கான புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு வாழ்க்கையை வந்து எப்படிலாம் அணுகணும் அப்படின்றது இந்த திருக்குறள் வெட்ட வெளியா இருக்கு, ஆனா நம்ம தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இன்னைக்கு இந்த இடுக்க நலியாமை என்ற அதிகாரத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, விரும்புங்க, விரும்புனீங்கன்னா அது உங்களை வந்து சேரும். உங்களுக்கு வந்து பாராட்டணும்னு தோணுச்சுன்னா பாராட்டு, நன்றி கூறுதல் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாராட்டும் நன்றியும் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை நீடித்து நிற்க வைக்கும். அடுத்தது, இந்த நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த
யாருக்காச்சும் கத்து கொடுக்கணும் அப்படின்னா பரிமாறுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்க ஜஸ்ட் நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். இந்த இருக்க நிலையாமையை வாழ்க்கையில பயன்படுத்துங்க. நன்றி.